எல்லாத்துக்கும் வணக்கம் என் பேர் கார்த்திக் நான் வந்து இங்கே பகத்பவனோட ஒரு ரொம்ப நாளாக ட்ராவல் பண்ணிட்டுருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஏழு எட்டு வருஷமாகவே இங்கே அவங்க பகத் பவன் ஃபேமிலியோடு தான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ இப்போ வந்திருக்கிறது ரொம்ப நாளாக வந் இங்கே வரல ஸோ எல்லோரையும் பார்த்துட்டு ஒரு இது அட்டன் பண்ணிட்டு போகலாம் அப்படின்றதுக்காக தான் வந்திருக்கேன் ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எல்லாத்துக்கும் இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப தேடெல்லாம் தேடலாம் பெருசாக அந்த மாதிரி ஆன்மா அந்த மாதிரிலாம் பெருசாக தேடலாம் கிடையாது ஆனால் நம்ம லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக இப்படி ஆகும் அந்த ஒரு இதுக்கு தான் இங்கே வந்தது அது ஃபஸ்ட்டு இப்போ ஃபஸ்ட்டாக ஆனால் எல்லாருக்கும் மாதிரி புரியாமல் தான் இருந்துச்சு ஃபஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்ற மாதிரி இருக்கும் ஆனாலும் புரியாமல் கொஞ்சம் ரொம்ப நாளாக ஸ்ட்ரகிள் ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம படி புக்ஸ் படிக்கிறது அந்த மாதிரி தான் எனக்கு மெயினாக இப்போ இப்போ இங்கே நிறைய பேர் வரும்போது சொல்கிறாங்க யூடியூப் அந்த மாதிரி சொல்கிறாங்க எனக்கு புரிஞ்சுக்கிட்டது வெறும் புத்தகம் புத்தகம் மூலமாக தான் ஏன்னா பேசிக்காக புத் புக் படிக்கிற ஒரு ஹேபிட் இருந்தனால புக்கு மூலமாக தான் எனக்கு புரிஞ்சிச்சு ஆனால் இதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு புக்கு ஒரு லைஃபை மாற்றுமா அப்படின்னு யாராவது கேட்டால் நான் கண்டிப்பாக நோன்னு தான் சொல்லியிருப்பேன் ஆனால் இப்போ வந்து என்னால் அடித்து சொல்ல முடியும் கண்டிப்பாக ஒரு புக்கு ஜஸ்ட் ஒரே ஒரு புக்கு வந்து நம்மளோட அந்த லைஃப்பை வந்து மாற்ற முடியுன்றது அடித்து சொல்ல முடியும் அதுக்கு காரணம் ஐயோட அந்த புக்கு பிடிச்ச போகிறது தான் எளிதெளிது ஞான விடுதலை மிகவும் எளிது அப்புறம் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச புக்குனால் கவலைகள் நினைத்துக்கும் தீர்வு ஏன்னா அதில் எந்த விதமான ஸ்பிரிச்சுவல் டேர்ம்ஸும் இருக்காது ஒரு யங்ஸ்டராக ஒரு யாருக்கு கொண்டு கொடுத்தாலும் எல்லோராலையும் அது புரிஞ்சிக்க முடியும் ஸோ அது வந்து ரொம்ப ஒரு இதாக இருக்கும் அது இப்போ அந்த நம்ம புரிதலுக்கு வந்துவிட்டோம் ஞானத்துக்கும் ஞானம் ஞானம் அட ஞானம் அடைஞ்சிட்டோம் இப்போ இது வந்து இப்போ இப்போ நமக்கு இப்போ எல்லாத்துக்குமே எல்லாம் எல்லாம் என்ன தோணுன்னா இந்த ஒன்று வந்தவொன்னே லைஃப் அப்படியே டேன் ஆகிடும் அப்படின்னு நம்ம இருப்போம் அப்படியே டேன் ஆகுமான டேன் ஆகாது ஏன் டேன் ஆகுதுன்னா இது வந்து மனசு மட்டும் மனசு சம்மந்தப்பட்ட விஷயம் அப்போ லைஃப் டேன் ஆகுதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம தான் ஒர்க் பண்ணணும் இப்போ இது பிறகு வந்து எனக்கு கொஞ்சம் என்னோடய ஃபீலிங் என்ன ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் ஒரு ஒரு எம்டியாக ஃபீல் ஆன மாதிரி ஆச்சு ஏன் அப்படின்னா இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அடை மனசில் வந்து அடையிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஃபீல் சொல்லிட்டாங்க அது புரிஞ்சவொன்னே என்ன ஆயிடுச்சுன்னா நமக்கு வெளியும் அந்த செய்கிற அந்த முயற்சியும் கொஞ்சம் முயற்சி நம்ம பெருசாக எடுக்கலை ஏன்னா பை நேச்சராகவே என்னோடய நேச்சர் அப்படின்னா எல்லாம் ஃப்ளோவாக அதுவாக கொஞ்சம் அதுவாக போகிற போக்கில் அப்படி நம்ம பண்ணுறது இப்போ ஒரு கோல் செட் பண்ணி போகணுன்ற அந்த ஒரு நேச்சரில் ஸோ அதனால் இது வந்து புரிஞ்சவொன்னே முதல்ல கொஞ்ச நாள் வந்து நம்ம ஒரு ஸ்டேட்டிக்கு ஆன மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து இல்லை இது வந்து நம்ம வந்து புறத்தில் தான் செயல்படணுன்றது அதை எப்படின்னா இப்போ நீங்கள் ஞானத்து புரிஞ்சிருக்கு முன்னாடி வந்து ஒரு பத்து ஆசையை வச்சுருந்திங்கன்னா ஞானம் வந்த பிறகு நீங்கள் வந்து உங்களோட ஆசையை நூறாக்கிக்கணும் அப்படின்னா தான் அப் நூறாக்குனா தான் நூறு ஆக்கணும் ஏன் அப்படின்னா பா உங்கள் இதுக்கு முன்னாடி வந்து இப்போ போராட்டத்துலேயே பாதி எனர்ஜி போய் இப்போ வந்து உங்களுக்கு அந்த போராட்டம் போன அந்த எனர்ஜியை வந்து நீங்கள் அப்படியே விட்டீங்கன்னா அது வேஸ்ட்டு தான் ஆகும் இப்போ நீங்கள் டார்கெட்டை வந்து இன்க்ரீஸ் இன்க்ரீஸ் பண்ண பண்ணிங்க அப்படின்னா தான் வந்து நமக்கு வந்து லைஃப்பில் வந்து நல்ல இதாக இருக்கும் ஸோ லைஃப் மாறணும் அப்படின்னா அதுக்கு நாம தான் மாற்றிக்கணும் ஞானம் வந்து நம்மளோட அகத்துக்கு மட்டும் நம்ம சந்தோஷம் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கிறோம் பெருசாக எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் நம்மளை அஃபெக்ட் பண்ணாது ஆனால் புறத்தில் மாற்றுறதுக்கு வந்து நம்ம தான் ரொம்ப முயற்சி வந்து எடுக்கணும் அப்படின்றது தான் என்னோட நன்றி